हेलो फ्रेंड्स वेलकम टू सोर्बा समयल वांग इनकी वीडियो को मुना इतवर नम चेन सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी अब पकड़ और बेल आइकन वो प्रेस पड़ी वांग वीडियो को होटल स्टाइल कार चटनी पड़पो अदर पैन एल वो मूणल नाल स्पून वाक आयिल सेतुक और स्पून अल्वक उलत सेक स्पून अल्व के कड़लापरप इत को ना वरत विटरल इत रेड वरुक्रो अीडियम फ्लेम इलेना कुछ करी पे पार्वे वरत और स्पून अल्वक धनिया सेतुक अरे स्पून अल्व के सीरक सेतुक सेतु मीडियम फ्लेम वे ना वरत विटरल இந்த சட்னி தனியா சீரகம்லாம் போட்டதனால நல்ல டிஃபரண்டா நல்ல வாசமா இருக்கும் இவ்வளவு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 7 ல இருந்து 8 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கார சட்னிங்கிறதுனால கொஞ்சம் காரமா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதங்கட்டும் நம்ம இதல வெங்காயம் எதுவும் சேர்க்க போறது இல்ல வெறுமனே தக்காளி மட்டும் தான் சேர்க்கறோம் ஒரு 5 ல இருந்து 6 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கோங்க நீங்க எடுக்கிற தக்காளியோட அளவை பொறுத்து காஞ்ச மிளகாயோட அளவு கூட்டிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்தேன் அத வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாவே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இத தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இப்பவே நம்ம உப்பு சேர்த்துறலாம் உப்பு இப்பவே சேர்த்துட்டேனா தக்காளியும் நல்லா வதங்கிரும் பாருங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வருது இதுல வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து நமக்கு வந்து ஹோட்டல்ல கிடைக்கிற அந்த கார சட்னி டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சிரலாம் ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம எப்பவும் போல சட்னி அரைப்போம்ல அது மாதிரி அரைச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி கட்டி அரைச்சு அரைச்ச சட்னியை வந்து ஒரு 2-3 நாளைக்கு நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதல நான் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் சட்னி வந்து mix பண்றேன் அதனால இது வந்து கொஞ்சம் தான் அதனால இன்னைக்கு இது வந்து காலி ஆயிரும் அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியா இருந்தா தான் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இத தாளிச்சிரலாம் இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டில 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இத தாளிச்சிரலாம் நல்லெண்ணெயில இத தாளிச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி பாருங்க இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆயிருச்சு இத வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இத செஞ்சு பாருங்க फ्रेंड्स எப்படி இருந்தன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க Thank you, friends.